இந்தியாவில் மத்திய அரசிலும் மாநில அரசுகளிலும் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக பலர் இருந்திருக்கிறார்கள். 1950 பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவையில் ராஜாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பிறகு உள்துறை அமைச்சரானார். 1956 இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமிக்கப்பட்ட வி கே கிருஷ்ணமேனன் 1957 பாதுகாப்பு அமைச்சரானார். 1962 இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமிக்கப்பட்ட டி டி கிருஷ்ணமாச்சாரி பின்னர் நிதி அமைச்சராக்கப்பட்டார். 1964 லால் பகதூர் சாஸ்திரி இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமிக்கப்பட்டு நேருவின் மறைவுக்கு பின்னர் பிரதமரானார். பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ அரசில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்த திமுகவின் முரசொலி மாறன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் 2003 இலாக்கா இல்லாத அமைச்சராக்கப்பட்டார். அதே ஆண்டில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலக்கரித்துறையை மம்தா பானர்ஜி ஏற்க மறுத்ததால் அவரும் இலாக்கா இல்லாத அமைச்சராக்கப்பட்டார். பின்னர் அந்த இலாக்காவை ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான யூபிஏ அரசில் இன்றைய பிஆர்எஸ் கட்சியின் தலைவரும் தெலுங்கானா முதல்வருமான கே சந்திரசேகர ராவ் இலாக்கா இல்லாத அமைச்சராக்கப்பட்டார். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி எந்த அமைச்சகத்தையும் அவர் ஏற்க மறுத்தார். பின்னர் தொழிலாளர் நலம் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தை ஏற்றுக்கொண்டார். இராக் நாட்டுக்கு உணவை கொடுத்து அவர்களிடமிருந்து எண்ணெயை வாங்கிக் கொள்ளும் திட்டத்தில் முறைகேடாக பயன்பெற்றவர்கள் என ஐநாவால் நியமிக்கப்பட்ட வோல்கர் கமிட்டியால் பட்டியலிடப்பட்டவர்களில் யூபிஏ அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த நட்வர் சிங்கின் பெயரும் இடம்பெற்றது. இதையடுத்து 2005 நட்வர் சிங் இலாக்கா இல்லாத அமைச்சராக்கப்பட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ அரசில் நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சராக்கப்பட்ட அருண்ஜேட்லி மருத்துவ சிகிச்சை காரணமாக சிறிது காலம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1984 முதல் 1985 வரை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த போது அவர் கவனித்து வந்த இலாக்காக்களுக்கு அமைச்சர் வி ஆர் நெடுஞ்செழியன் பொறுப்பேற்றுக் கொண்டார். 2016 அக்டோபரில் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கவனித்து வந்த இலாக்காக்கள் அனைத்துக்கும் ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். ஜெயலலிதா இலாக்கா இல்லாத முதலமைச்சராக தொடர்ந்தார். 2011 கால்நடை அமைச்சராக இருந்த கருப்பசாமி உடல்நலக்குறைவு காரணமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். 2011 முதல் 2016 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த செந்தூர் பாண்டியன் 2015 திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் பதவி உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வசம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது. இப்போது 2023 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். இதுவரை இருந்தவர்களுக்கும் இப்போது செந்தில் பாலாஜி இருப்பதற்குமான வித்தியாசமும் இருக்கிறது. இதுவரை இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக இருந்தவர்கள் உடல்நல குறைவாலோ அல்லது முறைகேடான புகாராலோ இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக தொடர்ந்தார்கள். ஆனால் இப்போது ஊழல் குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.